பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த கால வேளையில் முகநூல் நேயர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானம் செய்வோம். மூன்று யோவான் எழுதின நிருபம் 2வது வசனம். அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 2வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கேட்ட வசனம், படித்த வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுக்கும்போது அந்த வாழ்வை எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, வளமாயிருக்கும்படி, நலமாயிருக்கும்படி, நாம் சுகமுடன் இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்போது அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் வாழ்க்கையை நாம் ஆங்கிலத்தில் லைஃப் என்று சொல்லுவோம், LIFE. இதுதான் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல் ஃபார் லவ் ஒன் அனதர். யோவான் 15:12 வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளானால் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் ஒருவரை ஒருவர் நேசிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய அன்பிலே நிறைந்து நாம் மற்றவர்களை மனதார நேசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஸ்தோத்திரம். லவ் ஒன் அனதர், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். 2வது ஐ ஃபார் இன்டெலிஜென்ட், புத்தி கூர்மை உள்ளவர்களாக. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:1 வசனம், மத்தேயு 25:4 வசனத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். புத்தி கூர்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாள் பணிகளிலே நாம் புத்தி கூர்மையோடு நாம் செயல்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதிலே அந்த இடத்துல நாம் வெளிப்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். இன்டெலிஜென்ட், நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது, பேசும்போது நாம் யோசித்து நிதானமாக புத்தியோடு செயல்படும்படியாக ஆண்டவருடைய உதவியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். எஃப் ஆர் ஃபெய்த்ஃபுல், நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 3:2 வசனத்தில் தேவனுடைய மனிதனாகிய மோசேயை பற்றி பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகத்தில் நான் உன்னை அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்த்திருக்கிற உயர்வு, நாம் எதிர்பார்த்திருக்கிற மேன்மையான அனுபவம், நாம் எதிர்பார்த்திருக்கிற மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் கொஞ்சத்திலே உண்மை நாம் கற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். எஃப் ஆர் ஃபெய்த்ஃபுல். இ ஃபார் எவால்வேட். ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரம் மதிப்பளித்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். ரூத் 3:10, 10 மற்றும் 11 வசனங்களிலே பார்க்கிறோம். போவாஸ் ரூத்தை மதிப்பளித்து நடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ரூத்தை பார்த்து அவர் சொல்லும்போது, உன்னுடைய முந்தின குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின குணம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து வாழ வேண்டும். இந்த செய்தி ஸ்தோத்திரம் குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும், எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும், திருச்சபை மக்களுக்கும்,
மிகவும் பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே சிறப்பான முறையில் கர்த்தருடைய விசேஷித்த ஸ்தோத்திரம் நன்மைகளை நாம் பெறுவதற்கு எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்கும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய எல்லா வேலைகளிலும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் வெட்கப்படுத்தாமல் தலை குனிந்த இடத்துல தலை நிமிரப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே ஸ்தோத்திரம், ஒருவருக்கொருவர் நேசிக்க அழைக்கப்படுகிறோம். அன்றாட வேலைகளிலே புத்தி கூர்மை உள்ளவர்களாக செயல்படும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் இறுதியாக ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு தனி முத்திரையை ஆண்டவர் உன் மீது பதிப்பார். ஸ்தோத்திரம், நீ தேவ பிள்ளை என்று சொல்லி அநேகர் உன்னை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். என்னுடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே சுகமில்லையே, உயர்வில்லையே, மேன்மையில்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, நாம் எல்லா விதத்திலும் சுகமாயிருக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக வேதனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, நமக்காக பாடுபட்ட இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கும் போது, நம்முடைய பாடுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். இந்த கால வேளையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களிலே பெருகுவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட் பிளெஸ் யூ.